நமது நிகழ்வுகள் தொடர்ந்து இப்போ அந்த ஏ சாந்தி பிரபு அவர்கள் எழுதிய தேநீர் நேரத்தின் முதல் பாதியை முகமது சிரிப்பாளையா அவர்கள் இப்போ ஆய்வுரை செஞ்சாங்க. ஐயா பற்றி என்னென்னா, இந்த புத்தக திருவிழா நடக்கும்போது இன்னொருத்தங்க இருக்காங்க எழுத்தாளர், அவங்களும் சாந்தி தான். அவங்க புத்தகம் அங்கே வெளியிடுறோம், வெளியிட்டோன்னே அதை குறித்து பேசணும் அப்படிங்கும்போது நிறைய கதை இருக்குது. அது ஒரு நாலு கதையாக சொல்லணுமே நினச்சி படிச்சுட்டு வந்தாங்க. அதை எப்படியாவது சொல்லிடலான்னு நினச்சி அங்கே வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நேரம் இல்லை, ஏன்னா அது ஒரு பொது நிகழ்வு. அடுத்தடுத்து நிகழ்வு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள்லாம் உயரதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அவங்களும் போகணும் அப்படிங்கிறதுல அந்த ரெண்டு கதை தான் சொல்லியிருப்பாங்க, அடுத்த கதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் அப்போ பார்த்தோம், சரி ஐயாவோட தவிப்பு இருக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தவிப்புலாம் இல்லை. இன்றைக்கி பேசுகிறதில் அவர் கண்டிப்பாக மன நிறைவு பெற்றிருப்பார் நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே பேச முடியாத இந்த சாந்தியம்மா எழுதின புத்தகத்துலேருந்து அவரோட நிறைவாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதை இப்போ அருமையாக பேசின அந்த ஐயா செழிப்பு ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக அந்த தேநீர் நேரம் புத்தகத்தின் பின்பாதியை ஆய்வு செய்வதற்காக திரு சே லாரன்ஸ் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த அண்ணனை பற்றி ஒன்று சொல்லணும். என்னென்னா, நான் தேனியில் ஒரு வேல்பாரிங்கிற ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க, அதை பார்க்குறதுக்காக போகணும்னு நான் இந்த நம்ம தமிழன் டிவி செய்தியாளர் ரவீனாண்டா சொல்லியிருந்தேன். அப்போது திட்டமிடும் போது லாரன்சன் தான் முன் வந்தார் போகலாம் அப்படின்னு. நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் போனோம், அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அன்றைக்கி தான் நான் ஒன்றும் போகிறேன். அந்த பயணத்தில் தான் தெரியுது, இங்கேருந்து தேனி வரைக்கும் போயிட்டோம். போயிட்டு வரும்போது அண்ணன் கூட ஓய்வு எடுத்துட்டார், இவரோட வந்துட்டு இருக்கேன், அவர் தான் கார் ஓட்டிகிட்டு வர்றாங்க. வருகிற போதே பார்த்தோம்னா அந்த பாட்டு இப்போ கேட்டுகிட்டு இருக்கிறாரு. அவரை பற்றி அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போயே சொன்னேன்ல, கம்பனோட கவிதை வரிகளை ரசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கண்ணதாசன் வரிகளை ரசிக்கிறவங்களும் இருக்காங்கன்னு. அந்த வகையில் இவர் வந்து கண்ணதாசன் வரிகள் ரசிக்கிறவர். சினிமா பாட்டு எல்லா பாட்டும் வந்துட்டுருக்கு, நான் கேட்குறேன் ஆனால் இந்த பாட்டெலாம் போட்டால் தூக்கம் வராது அப்படின்னு. எனக்கு பாட்டு போட்டால் தான் தூக்கமே வராது, விடிய விடிய பாட்டு கட்டிகிட்டே இருப்பேன் அப்படின்னு. அந்த கார் ஓடிட்டு வர்றாரு, அந்த பாட்டு சேர்த்ததில் அழகாக அப்படியே ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கதை சொல்கிறாரு. அவரோட இப்போ சின்ன வயசில் நடந்த விஷயம் கூட சொல்கிறாரு, நானும் முழுவதும் கேட்டுகிட்டே இருக்கேன். நான் எனக்கு நடந்த நிகழ்வு வேறு, அவருக்கு நடந்த நிகழ்வு வேறு. ஏன்னா வேறு வேறு பகுதியில் இருக்கிறோம், வேறு வேறு சூழலில் இருக்கிறோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு நிகழ்வு அவர் லைஃப்பில் நடந்திருக்கும். அது அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் ஆகிட்டு, இவரோட ஒரு இலக்கிய தன்மை, இவரோட ரசனைகள்லாம் நிறைய இருக்குது இவருக்குள்ள. அப்போ இவரை நம்ம பயன்படுத்தணும், அப்போ நம்மளோட மேடையில் பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல் இருந்துச்சு. இப்போ அதற்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ அண்ணன் வந்து அந்த தேநீர் நேரம் புத்தகத்தில் மீதி உள்ள கதைகளை குறித்து ஆய்வுரை நமக்கு வழங்குவாங்க. வாங்க. தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய தலைவர், செயலாளர், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் தலைமையேற்று சிறப்புரையாற்றி கொண்டிருக்கின்ற சிறப்பு ஆற்ற இருக்கின்ற அண்ணாச்சி அவர்களுக்கும், இந்த தேநீர் நேரம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை வழங்கிய நமக்கெல்லாம் வந்து ஒரு படமே இல்லை, இந்த புக்கில் படமே இல்லாமல் இருந்தால் கூட அதை ஒரு பாடமாகவும் நிறையா வந்து ஒரு பொக்கிசமாக வந்து இதில் எழுதியிருக்காங்க. எனக்கு ஏனோ மன நிறைவு இதில் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம சார்ந்த இந்த சூழல், இந்த தூத்துக்குடி மாவட்டம், இதை பற்றிய ஒரு கதையோட்டம் நமக்கு இருக்குது, இதில் போட்டிருக்காங்க. அது அவங்க உணர்ந்ததாக இருக்கவோ இல்லவோ நான் உணர்ந்ததாகவும் இருக்குது. அப்போ இதில் வந்து நேரே வந்து தேனி நேரம் புத்தகத்துக்கே நான் வந்து வந்துடுறேன். எனக்கு வழங்கப்பட்டது 22 கதையிலிருந்து 42 கதை வரைக்கும் நீங்கள் வந்து சிறுகதைகளை தொகுத்து வழங்குறதில் அதில் உள்ள திறனாய்வு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி, வாய்ப்பு கொடுத்தவருக்கு அருமையான நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தான். இப்போ வந்து இதில் விழித்தெழு பெண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிறுகதையை, ஒரு பெருங்கதையை ஒரு சிறுகதையாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயம், ஒரு பெண், இன்னொரு பெண், ஒரு தாய் மகள். இந்த மகளானவள் வந்து ஒரு காதல் பண்ணுறா, இந்த காதல் வந்து சரியான காதல் இல்லை அப்படிங்கிறத தாய் கண்டிக்கும்போது அந்த தாயை வந்து எதிர்த்து பேசி மீண்டும் அந்த தான் விரும்பிய அந்த காதலன் வந்து எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு அந்த பெண்ணே அதை திரும்ப வந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டா அதிலிருந்து விடுபடுவது எப்படி, அதுதான் அந்த கதை. இது வந்து ஒரு புத்தகமாகவே எழுதுறான் அந்த கதையை, ஆனால் அவங்க சிறுகதையில் வெறும் மூணே பக்கத்தில் வந்து முடிச்சிருக்காங்க.
அந்த தாய்கிட்ட அந்த பெண் சொல்றா, மகள் சொல்றா, விடுமா கவலைப்படாதம்மா, நான் வந்து எந்த விதத்திலேயோ உனக்கோ இல்லை நம்மளுடைய பரம்பரைக்கோ எந்த விதமான ஒரு இழுக்கோ ஒரு அசம்பாவித சம்பவமோ நான் செய்யலை. ஜஸ்ட்டு பேசினேன், நாலு வார்த்தை பழகினேன், என்னை நெருங்கி வரும்போது நான் அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், அதை தவறான எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணே தன்னை வந்து நாலு மடங்கு அதிகமாக தன்னை வந்து பதப்படுத்திக்கிறாங்க. அந்த சிறு வயது பெண் வந்து பதப்படுத்திக்கிறான். அப்போ தாய் கேட்குறா, நீ என்னம்மா செய்ய போகிற, என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது அவன் என்கிட்ட பேசின, அது கடைசியாக முடிக்கக்கூடிய ஒரே வரி தான், என்கிட்ட பேசின அந்த தொலைபேசி அந்த மொபைலில் பேசுனதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை முடிக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த பெண் வந்து தவறாக இருந்துச்சு எல்லாமே இருக்காங்க. இப்போ கந்துவட்டின்னு ஒரு சிறுகதை, ஒரு சின்ன சிறுகதை கந்துவட்டி. பொதுவாகவே எல்லாருக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் கந்துவட்டியோட கொடுமை தெரியும், கந்துவட்டி கொடுக்குறவங்களுக்கு தெரியாது. அந்த கந்துவட்டி கொடுக்குறவன் எப்போ எப்படி நம்மளை பண்ணுவான், அதாவது ஒரு முறை கேட்பான், இருமுறை கேட்பான், மூணாவது முறை தரலன்னா வீட்டில் உள்ள சாமான் சேர்த்து அள்ளி போயிடுவேன், இல்லை உன் பைக்கு பிடிங்கிட்டு போயிடுவேன், சாயை பிடிங்கிட்டு போயிடுவேன். இதுதான் இந்த கந்துவட்டியுடைய கொடுமையையும் அழகாக தோல் வச்சு காட்டிருக்காங்க. அது ஒரு சிறுகதையில் அந்த கந்துவட்டினால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. பின்னால் அந்த கந்துவட்டி கொடுக்குறவனுக்கே வந்து ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டுருது. அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த கந்துவட்டிக்காரனுக்கு கந்துவட்டிக்காரனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாலும், ஆனால் அது அந்த 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 கதையினுடைய முடிவு ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கேள்விக்குறி. ஏன்னா அந்த கந்துவட்டிக்காரன் இந்த கேன்சர் நோயில் சித்திரக்கூடாதுக்காக தானே மறந்து, அதாவது விஷமறந்து அருந்தி தானே இறந்து போய் நான் வந்து எதிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொன்னதாக இந்த கதையை முடிச்சிருக்காங்க. அது எந்தளவுக்கு சரி, அதை கதையை முடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பொருள் பரம்போது என்ன செய்யணும் செஞ்சுருக்கணும் அப்படின்னாக்கா அந்த கந்துவட்டிக்காரனுக்கும் ஒரு தண்டனை கிடச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. சினிமாலாம் காட்டுறதான் காட்டுவாங்க. இங்கே நம்ம சாந்தி பிரபம்மா வந்து என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா அவனை ஒரு இன்னும் மேன்மைப்படுத்தக்கூடிய விதமாக என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அந்த மறந்த நானே குளித்து நானே செத்து போயிடுவேன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற தைரியத்தை அந்த கந்துவட்டிக்காரனுக்கு கொடுத்ததாக கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு அது சாத்தியம் உண்மைங்கிறது எனக்கு சரியாக புரியல. அந்த ஒன்று இருக்கலாம் இருக்கலாம், அது புரிதல் இல்லாமல் படிச்சிட்டோமோன்னு தோணலாம், புரிதலோடு அவங்க எழுதுறது கொஞ்சம் தெளிவாகவும் எழுதியிருக்கலாம் அப்படியே இருக்குது. அதான் சினிமாவாக தான் சொன்னேன், சினிமாவாக தான் சொன்னேன், சினிமாவில் அப்படி முடிக்கிறாங்க நம்ம சிறுகதை. அது அழியக்கூடியது புத்தகம் அழியாதது இருக்குது, சரி இருக்கட்டும். அதே போல் தான் அது வந்தால் மகாலட்சுமின்னு சொல்லி ஒரு கதை போட்டிருக்காங்க, 38வது கதை வந்தால் மகாலட்சுமி. இந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க மன உளைச்சல் கொண்டாடுறாங்க. அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தேவை, இவ்வளோ பேர் வராங்க. இந்த குழந்தை செல்வம் இல்லைங்கிறது தான் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அப்போது ஹஸ்பண்ட் வந்து யோசிக்கிறாப்புல, அப்போ நம்ம மனைவி எப்படி வந்து அதை குழந்தை பேர் இல்லாமல் இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து சமூகத்துக்கு நம்மளோட வாழ்கிறதுக்கு அவங்க வசதிப்படுத்தலாம் அப்படிங்கிற யோசிக்கும் போது தான் அவர் சொல்கிறாரு அவரோட மனைவிக்கிட்ட, நீ நல்ல கவிதை எழுதுற எழுத்தாளராக இருக்க, நீ வந்து ஒரு புத்தகம் எழுதுன்னு சொல்கிறாப்புல. அப்போது அந்த புத்தகம் எழுதுறதுக்கு இந்த அம்மா தயாராக இருக்கும்போது இந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அந்த மற்றவங்களுடைய அந்த பார்வை தன் மீது விழாதபடி இவங்க புத்தகம் எழுதுகிற நோக்கிலேயே இருக்கிறாங்க. அந்த புத்தகமும் வெளியிட்டு அந்த புத்தகமும் சக்ஸஸ்ஃபுல்லாகி நல்ல ஒரு நிலைக்கு போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க வந்து எழுத்தாளருங்கிற அந்த அதாவது டைவர்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா நிறையா பேருக்கு வந்து குடும்ப சிக்கல்லேருந்து வெளியே வர தெரியாமல் விழிச்சிக்கிட்டு இருக்கும்போது வேலை பழுவில் இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இந்த புத்தகம் எழுதுறது புத்தகம் படிக்கிறது வாசித்தலுங்கிற இந்த மேன்மையை கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அளவில் அந்த புத்தகத்தில் இருக்காங்க. அப்போ வந்து அந்த வரவா என்ன செய்கிறாங்கன்னா அந்த அவங்களுக்கு தலை சுற்றி தலை வலித்து கீழே விழுந்துடுறாப்பிலையும் அந்த காட்சிப்படுத்தி, அப்புறமா அந்த மகாலட்சுமி அந்த பொண்ணு ஒரு பொண்ணை அவரோட அனாதாசிரம் பார்த்துலேருந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இந்த புத்தகத்தால் தான்
எனக்கு இந்த பொண்ணு கிடைச்சிது, இந்த பொண்ணால் தான் எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிது அப்படின்னு அவங்க மனம் மகிழ்ந்து சொல்கிற மாதிரி ஒரு அழகாக முடிச்சிருக்காங்க. அந்த இதுவும் வந்தால் மகாலட்சுமிங்கிற கதையும் சிறப்பு தான். அப்புறம் பாசக்கார தோழிகள், அது வந்து ரெண்டு ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய அந்த இரண்டு சிறுமிகள் தான். ப்ளஸ் டூ படித்து அவங்க அடுத்த மேல் படிப்புக்கு என்ன போகிறது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஏழை மாணவி, ஒரு பொண்ணு கொஞ்சம் சற்று வசதியான குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணு, நந்தினிங்கிற ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு. அப்போது அடுத்த கட்டத்துக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே இடத்துக்கு போகணும், எப்படி படிக்கிறது, மேல் படிப்பு வந்து அதிக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அரசு தரக்கூடிய அந்த பணத்தை வச்சோ அதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் அந்த பணக்கார பெண் எடுக்கக்கூடிய முடிவு, நாம் இரண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஜாப்பில் வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையின் அடிப்படையில் பார்ட் டைம் ஜாப்பாக வேலையை பார்த்து நம்ம படிப்போம் அப்படின்னு ஒரு தைரியமாக நம்பிக்கையும் கொடுக்கும்போது அந்த தோழிகளுடைய அந்த பிணைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது பணக்கார தோழி ஏழை தோழின்னு இல்லாமல் ரெண்டு பேருமே ஒரே தான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தோழிகளுடைய காது கேட்காத மாதிரியே பஞ்ச காதில் வச்சுக்கிட்டு ஒப்பேத்துற கதை. நீ என்னதான் சொல்லிக்க எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவரே வந்து இப்போ நான் வந்து மேடையில் பேசுகிற மாதிரி அவரே வந்து ஒரு மேடையில் இல்லாத நல்லா இருந்ததை பற்றி பேசும்போது அந்த அம்மா அது சித்தி தான் அம்மான்னு கடைசியில் வேற தெரிஞ்சது. நல்லா இருக்கு அந்த கதை, நல்லா இருந்ததுமா. இது போல் வெவ்வேறு வேர்கள்னு சொல்லி ஒன்று கதை. பிற மதம், ரெண்டு மதத்தில் சேர்ந்தவங்க, அதாவது கல்யாணம் முடிச்சிடுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க, ரெண்டு பேருமே வேறு வேறு மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அப்போது நடக்கக்கூடிய சம்பவம் ஒரே மதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கிறிஸ்தவ மதம் இந்து மதம் தான் காட்டியிருக்காங்க. மலருங்கிற பொண்ணு கிறிஸ்தவங்களாகவும், இந்த பொண்ணு வந்து பிரியாங்கிற பொண்ணு, சாரி மோகன் பிரியா அப்படிங்கிறவங்க, மோகன் வந்து இந்தாக கிறிஸ்டனாகவும் பிரியாவை வந்து இந்து பொண்ணாகவும் காட்டியிருக்காங்க. அப்போது இந்த மாமியாராக இருக்கக்கூடிய மலர் வந்து தன்னுடைய மதம் சார்ந்த சடங்குகள் வேறு மாதிரியாகவும் அந்த பெண்ணோட மதத்தினுடைய சடங்குகள் வேறு மாதிரியும் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் அதிகமாக வரக்கூடிய சமயத்தில் ஒரு நேரத்தில் அந்த மருமகள் என்ன செய்கிறானா, மாமியாராக ரொம்ப ஏசிடுதா. அது நடக்கக்கூடிய சம்பவம் தான், ஊரில் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் தான், அது அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஏசிடுறாங்க. அப்போது ரெண்டு பேருக்குமே பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் கதையை முடிக்கக்கூடிய சமயத்தில் நல்ல பட்டாளை உடுத்தி இந்த பிரியாவும் அந்த மோகனும் ரெண்டு பேரும் கிளம்பி வரும்போது இந்த மருமகள் தான் அத்துக்கிட்ட சொல்கிறா, என்ன ட்ரெயின் கிளம்பாமல் இருக்கீங்க, வாங்க உங்களுடைய நண்பருடைய வீட்டில் தான் விசேஷம் நடக்குது, இன்றைக்கி புது நண்பர் இருக்காங்கல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கும்போது அதில் ஒரு பிடிப்பு ஏற்படுது, ரெண்டு பேருக்குமே பிடிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு அழகான கதையையும் அழகா கோர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அது வெவ்வேறு வேர்கள்னு போடுக்கிறாங்க. வேர்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கும், அது கிளை வேறா, பக்க வேறா, பிடிப்பு வேறா, ஆழம் விழுது வேறா அப்படிங்கிறதுல வெவ்வேறு வேர்கள், அது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போடுக்கிறாங்க. கடைசியில் முடிக்கிறது பனி நிறைவுன்னு சொல்லி ஒரு கதையை வச்சுருக்கிறாங்க. பனி நிறைவு, இதோட என்ன பனி நிறைவு அப்படின்னா, அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லிட்டு முடிச்சிட்டேன். மீனவனின் துயரம் போட்டிருக்காங்க. மீனவன் கடல் சார்ந்ததுக்கிறதுனால மீனவனின் துயரம். அந்த மீனவனோட துயரம் எப்படின்னா, ஒரு சிறு படகு வச்சிருக்கிறாங்க. அந்த மரியம்மானி ஒரு பாட்டி ஒரு சிறு படகு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் அதுதான் வந்திருக்கு. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் வரக்கூடிய மழை வெள்ளமானது அதிகபட்சமாக தன்னுடைய குடிசையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குடிசை வந்து எப்படி பால் பட போகுது, நம்மளுடைய படகை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த மீனவனாகியாவ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த மரியம்பாட்டி, இந்த மரியம்பாட்டிங்கிற அந்த அம்மா, அவங்களுடைய அம்மா, அவங்க சொல்லி எல்லாருமே மேலத்துக்கு மேல் பகுதிக்கு வாங்க, கீழே இருக்காதாங்க மேல் பகுதிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போகும்போது மனம் இல்லாமல் தன்னுடைய படகை விட்டுட்டு போக மனம் இல்லாமல் அவர் வந்து மெல்லிய இலையில் சோகமாக வந்து திரும்பி போகிற மாதிரியும், படகை பார்த்தும் கடலை பார்த்தும் எங்களை நிம்மதியாக என்றைக்கு இருக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி கடலை தாயாகவும் படகை தகப்பனாகவும் நினச்சி அவங்களுடைய அந்த மீனவனுடைய அந்த துயரத்தை வந்து அழகாக காட்டியிருக்காங்க. அதே போக இன்னொரு கதை வந்து திருநங்கையுடைய கதை. அது என்ன கதை பேர், திருநங்கைகளை பற்றி ஒரு கதை. நம்ம மாதா கோயிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதா கோயில் திருவிழாவில்
அதாவது எல்லா கதையுமே ரெண்டு பக்கம் மூணுக்கு பக்கத்தில் முடிக்கிறவங்க, இந்த கதையை மட்டும் ஒரு அஞ்சு பக்கத்தில் முடிச்சிருக்காங்க. சிறுகதையை கொஞ்சம் பெருங்கதையாக்கி கொண்டு வந்திருக்காங்க. மாதா கோவிலில் திருவிழாவுக்கு திருவிழாவில் பலன் இருக்கு, வியாபாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதாவது இயற்கையாக நம்ம நம்மளே அந்த திருவிழாக்குள்ளேயே நுழையிற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது கடந்த வாரங்களில் 10 ரூபாய்க்கு வச்ச அந்த பொருள் இன்னைக்கு 100 ரூபாயாக இருக்கும்போது அதனுடைய விலைவாசி உயர்வையும் நமக்கு வந்து சூசகமாக சொல்கிறாங்க. அன்றைக்கி எப்படி விலைவாசி இருந்தது, இன்றைக்கி என்ன விலைவாசி இருக்குங்கிறத ஒரு சூசகமாக சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது ஒரு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதே தான், திரும்ப ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தையோட தான் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த திருவிழாக்குள்ள பயணிச்சுட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே நமக்கு அடுத்ததாக இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு நமக்கு வேலை இருக்குது, நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த குழந்தையை பற்றி சொல்கிறாப்புல, நல்லா குழந்தைய பார்த்துக்கோ, யாரும் திருட யாரும் கலந்துட்டு போயிடாம அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே அந்த குழந்தை காணாமல் போயிடுறதாக காட்டுறாங்க. அந்த குழந்தை காணாமல் போகிற சமயத்தில் அதுக்கு முன்னே என்ன செய்கிறாங்கனாக்கா, அந்த திருநங்கைகள் வந்து அவங்களுடைய தொட்டு பேசி ஆசீர்வாதம், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா, இவர் ஏற்கனவே எடுத்து பேசுகிறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தத்த போடுறாரு. இப்போ இருந்து குழந்தை காணாமல் போயிடுது. அந்த குழந்தைய ஒளிபெருக்கில், மாதா கோயில் ஒளிபெருக்கில் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது, வந்து பார்த்து போங்க, கூட்டு போங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே ஓடும்போது அந்த குழந்தை இன்னொரு திருநங்கையுடைய மடியில் உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு. அப்போ அந்த திருநங்கையை வந்து அசிங்கமானவங்க, இந்த சமூகத்தில் உழவக்கூடாதவன்னு மனசில் நினச்சா கூட அவனையே திரும்ப வந்து அதை வந்து ஒரு மேன்மையாக, சரி அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே, அவங்க சராசரி மனிதர்கள், நாங்களும் ஒரு சராசரி மனிதர்கள் தான், எங்களையும் மனிதர்களாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக திருநங்கைகளுக்கு ஆதரவாகவும் ஒரு கதை. அந்த கதையும் படித்து அந்த படிக்கிற ஓட்டத்தில் போகும்போது அழகாகவே உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். அந்த கதையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த பணி நிறைவு, அதான் கடைசி கதை, பணி நிறைவுன்னு சொல்லி ஒரு கதை. அந்த கதையில் ஜீவானந்தம், அவருடைய பேரே ஜீவானந்தம். ஜீவானந்தம்னு சொன்னாலே ஒரு ஒரு கம்யூனிஸ்ட வாயில் வந்து ஜீவானந்தம், ஜீவாங்கிற பேர் கட்டினே நல்லா அது நமக்கு புரியும். இந்த கதையும் முதல்ல படிக்கும்போதே திரு ஜீவானந்தம் அப்படி வரும்போது நமக்கு கதையே முடிஞ்சு போகுது, அப்போ நல்ல மனுஷன் அப்படின்னு கதையே ஆயிடுது. அப்போ இந்த இவர் விபத்தில் சிக்கிடுறாரு, விபத்தில் சிக்கி கால் ஊனமாயிருது. அவர் அரசு பணியில் வேலை பார்க்குறவர், அரசு பணியில் வேலை பார்க்குறவருக்கு விபத்தாயிருது, விபத்தில் சிக்கி திரும்ப அவரோட பணிக்கு திரும்ப வரும்போது எல்லா மனிதர்களிடையும் அன்போடும் அக்கறையோடும் தெளிவோடும் பேசுகிறதுனால அவர் ஒரு நல்ல மனிதங்கிற பேர் எடுத்து கடைசியில் பணி நிறைவுக்கு போகிறாங்க. பணி நிறைவுலேயே அவருக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அதான் சேர்க்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு பணி நிறைவு அடைஞ்சிட்டீங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறீங்கனாக்கா, எனக்கு நிறைய பணி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய இந்த வயது 50, 60, 70 வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்குன்னு அதான் அந்த கதையை கடைசியாக போட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. பணி நிறைவு, அதோட கதையும் நிறைவு. அப்போ அவங்கள கேட்குறாங்க, நாங்கள் நிறையா வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் இடைப்பட்ட காலத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாக்கா, உங்களுக்கு வேலை எப்படி நேரம் போகுது, டைம் பாஸ் ஆகுதுன்னு கேட்கும்போது, எனக்கு இன்னும் பணிகள் இருக்குது, நான் பணிகள் செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் கடைசியில் போகிறா. எனக்கா, நான் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாளையிலேருந்து ஒரு புக்கு வேறு படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது நாளையிலேருந்து நான் ஒரு புக்கு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நேற்றே தினம் ஒரு புக்கை முடிச்சிட்டேன்னு அர்த்தம், நாளையிலேருந்து ஒரு புக்கை நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன், அப்போ நேற்று நான் ஒரு புக்கத்தை முடிச்சிட்டேன், இன்றைக்கி நான் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய நம்பிக்கையை குரலில் கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாமல் பேசிய இரும்பு மனிதரை நினைத்து நான் மிகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையை முடிக்கிறாரு. ஆக அந்த சிறுகதை வந்து நிறைய எழுத்து பிழைகள் இருக்குது, அதை படிக்கிற சமயங்களில் அச்சிட்டதில் நிறைய பிழைகள் இருக்கத்தான் செய்யுது, அதை கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சுருக்கலாம். நல்லது, சிறுகதையே எனக்கு என்னவோ மனதுக்கு பிடித்தமாக இருக்குமா, நன்றி.